அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய பாடல்கள்லேயே ரொம்பவே உருக்கமான பாடல்னு சொல்லப்போனால் உள்ளம் உருகுதையா இந்த பாடல் தான். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு நாத்திகனை கூட சில நிமிஷம் நின்று உருகை கேட்கக்கூடிய பாடல் தான் இந்த உள்ளம் உருகுதையா பாடல். இந்த பாடலை எழுதியவர் யார் என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளம் உருகுதையா முருகா. டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் இந்த பாடலை பாடி முடித்ததும் இந்த தகவலை கட்டாயம் சொல்லுவார். ஒவ்வொரு கிருத்திகைக்கும் பழனிக்கு சென்று முருகனை வழிபடுவது அவருடைய வழக்கம். எப்போதுமே வழக்கமாக ஒரு லாட்ஜில் தங்குவார். அங்கே ஒரு சிறுவன் அவருக்கு உதவியாளராக வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சிறுவன் அடிக்கடி ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே இருப்பானா. ஒரு முறை அவனிடம் முழு பாடலை சத்தமாக பாட சொல்லி கேட்க, பாடலை கேட்ட பிறகு அந்த பாடலோட சொல்லிலும் பொருளிலும் சொக்கி போனாராம். அதை விட ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, முருகன் பாடலை பாடிய அந்த சிறுவன் ஒரு முஸ்லீம். அந்த பாடலை எழுதியது யார் என்று கேட்க, அதற்கு அவன் தட்டு தடுமாறி யாரோ ஒரு பாட்டி சொல்லித்தந்ததாக சொன்னானாம். சரி பரவாயில்லை, முழு பாடலை சொல்லுன்னு சொல்லி ஒவ்வொரு வரியாக அந்த பையன் சொல்ல சொல்ல அதை அப்படியே எழுதி கொண்டாராம். பழனியிலிருந்து சென்னைக்கு வந்ததும் பாடலில் இருக்க அடா வரும் இடத்துல மட்டும் அவர் ஐயா எனும் பாடி பதிவு செய்தாராம். அதாவது உள்ளம் உருகுதடா என்ற அடா என்ற இடத்தை மட்டும் ஐயா என்று பாடி பதிவு செய்திருக்கிறாரு. வேறு எந்த மாற்றமும் செய்யவில்லை. அந்த பாடல்தான் உள்ளம் உருகுதையா. ஆம், நம்ம உள்ளமெல்லாம் உருகுதையா. இப்படி டிஎம்எஸ் கூறியவுடன் கலை நிகழ்ச்சிக்கு வந்த மொத்த கூட்டமும் கைகளை தட்டும். எப்படியாவது இந்த பாடலை எழுதியவர் யார் என்ற உண்மையை டிஎம்எஸ் தேடிக்கொண்டே இருந்தார். பாடல் பிரபலமாகி பல வருடங்கள் கடந்தன. ஒரு சமயம் சென்னையில் இமயத்துடன் என்ற தலைப்பில் டிஎம்எஸ் பற்றிய ஒரு தொலைக்காட்சி தொடருக்கு முதல் நாள் பூஜை போடப்பட்டது. அதற்காக தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளிங்காம்பாள் கோயிலுக்கு சென்றிருந்தார் டிஎம்எஸும் இயக்குனர் விஜயராஜும். பூஜை முடிந்ததும் அங்கிருந்த அர்ச்சகர் ஒருவர் அவர்களை துர்கை சன்னதிக்கு அழைத்து சென்றார். அங்கு ஒரு கல்வெட்டில் உள்ளம் உருகுதடா என்ற பாடல் செதுக்கப்பட்டு அதன் அடியில் ஆண்டவன் பிச்சை என அதை எழுதியவன் பெயரும் பதிக்கப்பட்டு இருந்தது. அதை கண்டு வியப்பும் திகைப்புமாய் நின்றார் டிஎம்எஸ். ஆண்டவன் பிச்சை என்று மகா பெரியவரால் பிரியமுடன் அழைக்கப்பட்ட இந்த அம்மையின் பெயர் மரகதவள்ளி அம்மாள். 2 வயதிலேயே தாயை இழந்து படிப்பு பாட்டு ஏன் விளையாட்டில் கூட நாட்டம் இல்லாதிருந்து 8 வயதில் மரகதவள்ளிக்கு குடும்பத்தினர் திருமணம் செய்துவிட்டு புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அவரது தந்தை வழி பாட்டி சுந்தரி அம்மாள் மட்டும் இப்பெண்ணிற்கு நல்ல அறிவை கொடுப்பாயாக என்று இடைவிடாமல் முருகனை வேண்டிக் கொண்டிருந்தார். 10 வயது இருக்கும்போது பிறந்த வீட்டிற்கு வந்த மரகதத்தின் வாழ்க்கையில் திசை மாற்றிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. முருகப்பெருமான் குழந்தையாக மரகதத்தின் கனவில் தோன்றி ஆடும் பரிவேல் அணி சேவலுடன் வந்து அந்த அம்மையின் நாவில் பிரணவத்தை பொறித்தார். பள்ளிக்கே சென்றிராத படிப்பறிவும் சிறிதும் இல்லாத மரகதத்தின் வாக்கில் மடை திறந்த வெள்ளம் போல பக்தி பாடல்கள் பெருக்கெடுத்தன. சடாசர மந்திரத்தை அம்மைக்கு உபதேசித்து எப்போதும் ஜபம் செய்யும்படி கூறி மறைந்தார் முருகன். காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. அடுத்தடுத்து 9 குழந்தைகளுக்கு தாயானாள் மரகதம்மாள். 5வது பிரசவம் மிக கடுமையாக இருந்தது. கந்தசஷ்டி 2 நாட்கள் முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. கந்தசஷ்டி நாளன்று மாலை வீட்டில் இருந்த மற்றவர்கள் சூரசம்ஹார விழாவை காண சென்றுவிட்டனர். இரவு ஜொர வேகத்தில் அலற்றி கொண்டிருந்த மரகதத்திற்கு ஒரு கனா வந்தது. அதீத அழகுடன் தோன்றிய முருகன் 1.5 வயது குழந்தை மரகதத்திடம் வந்து என்னை எடுத்துக்கோள் என்று கெஞ்சினான். வாரி அணைத்து கொண்ட மரகதம் நீ யார் என்றதும் மால் மருகன் என்றான் குழந்தை. எனக்கு ஒரு தாலாட்டு பாடேன் என்று குழந்தை கூறியதுதான் தாமதம். ஆனந்த சாகரத்தில் மூழ்கிய மரகதம்மாள் 200க்கும் மேற்பட்ட பாடல்களை முருகன் மேல் பாடினார். பிரசவ அறையில் உதவிக்கிருந்த பெண் ஓடி சென்று பென்சிலையும் காகிதமும் கொண்டு வந்து கொடுக்க அப்படியே அவற்றை எழுதி எடுத்துக்கொண்டார். உணர்ச்சி வசப்பட்டு மரகதம்மாள் நடுநிசையில் உறக்க பாடியதும் மாமியார் செவிக்கு எட்டியது. கோபத்துடன் உள்ளே எட்டி பார்த்ததும் 2 நாளே ஆன குழந்தை அழுது கொண்டிருப்பது கூட கவனிக்காமல் பாடிக்கொண்டிருக்கும் மருமகளை கண்டு குழந்தை அழுகிறது கூட தெரியாமல் அப்படி என்ன பாட்டு ஆண்டி மேல்
ஆண்டியை பாடும் முன்னால் இந்த குடும்பமே பிச்சை எடுக்கப் போகிறது. இனிமேல் முருகனை பற்றி பாடவோ எழுதவோ ஏன் பேசவே கூட மாட்டேன் என்று உன் கணவன் குழந்தைகள் மீது ஆணையிட்டு சத்தியம் செய் என்று கோபத்துடன் கூறியதும் பயந்து போன மரகதம்மாள் அப்படியே செய்தார். அதே வேகத்துடன் மாமியார் அப்பாடல்களை அடக்கிய புத்தகத்தை ஒரு பெட்டியில் போட்டு பெரிய பூட்டையும் மாட்டிவிட்டார். இந்த நிகழ்வுக்கு பின் 24 வருடங்கள் ஓடிய பின்னரே மரகதத்தின் மாமியார் இறைவனடி சேர்ந்தார். இவ்வளவு காலமும் மனது துடித்த போதிலும் மரகதம் வாய் திறந்து முருகனை பற்றி பேசவோ வாய் திறந்து பாடவோ செய்யவில்லை. ஆனால் இறைவன் சித்தம் வேறு விதமாக இருந்தது. உறவுக்கார பெண்மணி ஒருவர் வந்து தான் நடத்தும் பத்திரிகைக்கு ஒரு பாட்டு எழுதி தருமாறு மரகதத்திடம் கேட்டார். நான் பாடியே எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டனவே என்று கூறி மரகதம்மாள் மாமியார் பூட்டி வைத்த பெட்டியை திறந்து பார்த்தார். உள்ளே பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு அட்டை பெட்டிக்குள் மாமியார் வைத்திருந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லரித்து போயின. ஆனால் ஆண்டியின் மேல் மரகதம்மாள் பாடிய பாடல்கள் அடங்கிய புத்தகம் மட்டும் அப்படியே இருந்தது. 1949 ஜனவரி 21 விடியற்காலையில் அம்மா அருகில் குழந்தையாக தோன்றினார் முருகன். எல்லா பாடல்களையும் எடுத்து கொடுத்து விட்டாயே, மீண்டும் என்மேல் பாட ஆரம்பி என்றார். கணவர் மீதும் குழந்தைகள் மீதும் ஆணையிட்டபடியால் அவர்களுக்கு ஏதும் பாதகம் ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று பயந்தார். பேனாவை பிடித்திருப்பது உன் கை, எழுதுவது என் செயல் என்று கூறி மறைந்தார் முருகன். அன்று முருகன் எடுத்து கொடுத்த அடியை வைத்து அருணோதய சூரிய பிம்பம் அது போல் முகமும் என்று துவங்கிய 108 பாடல்களை எழுதினார் மரகதம்மாள். அதுவே ஆத்மபோதம் என்ற பாடல் தொகுப்பாக வெளிவந்தது. 9 குழந்தைகளுக்கு தாயான மரகதம்மாள் வாழ்வில் எல்லா சோதனைகளையும் சந்தித்தவர். முதுமையில் துறவரம் பூண்டு பின் இறைவனடி சேர்ந்தார். இறப்பதற்கு முன் கோயில் கோயிலாக போய் பாடி வந்து கொண்டிருந்தார். அப்படி காஞ்சி மடத்தில் அமர்ந்து ஒரு முறை பாடிக்கொண்டிருந்த போது அங்கே இருந்த சிலர் இவரது எளிய தோற்றத்தைக் கண்டு பிச்சைக்காரி என்று நினைத்து துரத்த, காஞ்சி மகா பெரியவர் இந்த பெண்ணை அருகே அழைத்து பிரசாதம் கொடுத்து, இன்று முதல் உன் பெயர் ஆண்டவன் பிச்சி என்று ஆசிர்வதித்தார். அன்று முதல் கோயில் கோயிலாக சென்று தெய்வீக பாடலை பாட ஆரம்பித்தார் மரகதவள்ளி என்ற ஆண்டவன் பிச்சி. சிலர் ஆண்டவன் பிச்சை என்று சொல்வதுண்டு. அப்படி அவர் காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்றபோது பாடியதுதான் அந்த உள்ளம் உருகுதடா பாடல். அந்த பாடல் இங்கே கல்வெட்டாக பொறிக்கப்பட்டும் விட்டது. இந்த பாடல் பழனி ஹோட்டலில் வேலை செய்து வந்த இஸ்லாமிய சிறுவனுக்கு எப்படி தெரிந்தது? டிஎம்எஸ் காதில் அது ஏன் விழுந்தது? இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் எந்த கல்வெட்டிலையும் கிடைக்கப் போவதில்லை. எல்லாம் அவன் செயல். இந்த மாதிரி தாங்க கவிஞர் வாலி அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை சொல்கிறாரு. நான் ஐயங்கார் குடும்பத்தில் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து வளர்ந்தவன். எப்படி எங்கள் குடும்பம் இருந்திருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் இன்றும் நெற்றியில் குங்குமமும் விபூதியும் பூசுகிறேன். காரணம் முருகன் மீதான காதல்தான். டிஎம்எஸ் அவருடைய குரல் மிகவும் எனக்கு பிடிக்கும். அவரின் விலாசத்தை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிவிட்டேன். ஒரு போஸ்ட் கார்டில் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என முருகன் பாடலை எழுதி அனுப்பிவிட்டேன். அவர் இருக்கும் விசையில் என் காடை எங்கு பார்க்க போகிறார் என்று நினைத்து மறந்துவிட்டேன். முருகனின் கருணை, டிஎம்எஸ் என் காடை பார்த்து அவரே அதற்கு மெட்டும் போட்டு பாடிவிட்டார். பிறகு எனக்கு அவரிடம் இருந்து கடிதம் வந்தது. என் முருகன் பாடலை நீ எழுதி கொடுத்தாய், மிகவும் நன்றாக இருந்தது. நானே இசையமைத்து பாடியுள்ளேன். வரும் திங்கள் அன்று வானொலியில் காலை 6:30 ஒளிபரப்பாகும். கேட்டுவிட்டு உன் கருத்தை அனுப்பு. மெட்ராஸுக்கு வா, உனக்கு நான் சன்மானம் தரணும். இது போன்ற பாடல்கள் நிறைய எழுத வேண்டும் என்று எழுதியிருந்தார். இது டிஎம்எஸ் போட்ட பிச்சை என்று பல இடங்களில் பதிவு செய்துள்ளார் கவிஞர் வாலி. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.